வெல்கம் டு மை சேனல். தினை அரிசி உப்புமா செய்யலாம். ஒரு கப்பு தினை அரிசியை மிக்சிங் பவுலில் சேர்த்துருவோம். தண்ணி சேர்த்து நல்லா கழுவிடலாம். தண்ணி சேர்த்து நல்லா கழுவியாச்சு. பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம். ரெண்டு டீஸ்பூன் ஆயில், ஆயில் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் வெள்ளை உளுந்து, கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சீரகம் கால் டீஸ்பூன், கடுகு சீரகம் பொரிஞ்சதும், கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு செவந்ததும், ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகா, நீளமாக கட் பண்ண வெங்காயம் ரெண்டு, நீளமாக கட் பண்ண பச்சை மிளகாய் ஆறு, இஞ்சி, கறிவேப்பிலை, வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மூணு கப்பு தண்ணி சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். பத்து நிமிஷத்துக்கு முன்னால் ஊற வச்சிருக்கிற தினை அரிசியை சேர்த்துருவோம். தினை அரிசியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணியாச்சு. தினை அரிசி நல்லா வெந்துருச்சு. எலுமிச்சை சாறை கொஞ்சம் சேர்த்துருவோம்.
நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். தினை அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.